ஐட்டம் சேனல்ஸ் நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராவண கிளை கதைகளில் யாரை பற்றினா மாரிசன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி தான். மாரிசன் என்ற கதாபாத்திரம் ராமாயணத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து செல்லும்போது வர ஒரு கதாபாத்திரமாக தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மாரிசனுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சகேது என்ற ஒரு பெரிய முனிவர் இருக்கார். அவர் பயங்கர தவ வலிமை புரிஞ்சவர். அவருக்கு பிறந்த பெண் தான் தடாகை. அவங்க வந்து அவரோட பலத்திலிருந்து அதிகமான பலத்தை எடுத்து அவங்க பிறந்தாங்க. அதாவது சொல்லப்போனால் 1000 யானைகளின் பலம் கொண்டவங்க அந்த தடாகை என்றவங்க. அவங்களும் சுந்தன் அப்படின்ற ஒரு எச்சனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறகுது. அவங்க தான் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா சுபாகு அப்புறம் மாரிசன் அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும். இந்த தடாகையோட கனவு சுந்தன் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அகஸ்தியர் சிவபூஜைக்காக தினமும் ஒரு மரத்துலேருந்து பூ பறிச்சிட்டு போய் பூஜை பண்ணுவார். ஒரு முறை சுந்தன் அந்த மரத்தின் மீது ஆசைப்பட்டு அந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த பூவெல்லாம் தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய முனிவர்கிட்ட சண்டையிட்டு அந்த மரத்தை வந்து அழிச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு அகஸ்திய முனிவர், கோபம் வந்து சுந்தனையும் தன்னோட தவழ்மை கொண்டு அழிச்சிடுறாரு. இதனை கேள்விப்பட்டு சுந்தனுடைய மனைவி தடாகையும் அவங்களுடைய இரண்டு பலம் பொருந்திய குமாரர்கள் சுபாகு மற்றும் மாரிசன் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அகஸ்தியரை ரொம்ப வசப்படுறாங்க. இதை சட்டம் எதிர்பார்க்காத அகஸ்தியர் என்ன பண்ணுறாரு, கடும் கோபம் கொள்றாரு. கடும் கோபம் கொண்டு திரும்பவும் கேட்குற தடாகையை, உன் புருஷன் செஞ்ச தப்புக்கு நீங்கள் யாரும் மன்னிப்பு கேட்காம என்னை ஏன் மேலேயே வந்து பழி தொட்டுருவீங்க, இதுக்கு மேலேயே வந்து பொறுத்துக்க முடியாது, எனவே நீங்கள் எல்லாமே மூணு பேரும் இந்த பலத்தை வச்சுட்டேன்னு மற்றவங்களை மட்டமாக நினைக்கிறீங்க, இனிமேல் இந்த மனித பிறவி வந்து நீங்கள் மூவருமே அறக்கறா மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு சாபம் கொடுக்குது. இந்த மூணு பேரும் சாபம் வாங்கினவங்க இன்னும் கோபம் கொண்டு அந்த பகுதியில் அந்த காட்டு அந்த வனப்பகுதியில் இருக்கிற தவம் செய்ய வர முனிவர்கள் எல்லாருமே வந்து தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி தான் வந்து விஸ்வாமித்திரருக்கும் தொல்லை கொடுத்துட்ருக்கிறாங்க விஸ்வாமித்திரர். அதன் காரணமாக தான், அதாவது ராமன் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் ராமன் வந்து தனக்கு வந்து அந்த வனத்துக்குள்ளே தவம் செய்வதற்கு நீங்கள் துணை புரியணும்னு சொல்கிறான். ராமனையும் லக்ஷ்மணியும் தசரதன்கிட்ட கேட்டு விஸ்வாமித்திரர் கூட்டுட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் முதல் நாள் விஸ்வாமித்திரர் வேள்வியெலாம் எழுப்பி தவம் செஞ்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் தடாகை வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனை பார்த்து ராமன் என்ன பண்ணுறாரு, தடாகையை அழிச்சிடுறாரு. தடாகை அழிச்சது தெரிஞ்சதும் அடுத்தது அவங்களுடைய பசங்க ரெண்டு பேரும் சுபாகு மற்றும் மாரிசன் ரொம்ப கோபமாக வந்து, யார் அம்மாவை அழித்தது அவங்கள கொல்லணுன்ற பயங்கர வெறியோடு வந்து ராமன் வந்து அப்போவே அந்த வயசுலேயே வந்து தோத்தொடுக்கிறாங்க. ராமன் சற்றும் அது தளராமல் அவங்களை எதிர்த்து சண்டை போடுறாரு. அதில் சுபாகுவை ராமன் கொன்னுடுறாரு. மாரிசனும் அம்பு விடுறாரு. மாரிசன் மேலே பட்டு மாரிசன் பயந்து ஓடி போய் கடலில் விழுந்துறாரு. அங்கே விழுற அந்த கடலில் விழுற மாரிசன் தான் எப்படியோ ராமன்கிட்ட வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து போய் எப்படியோ ராவணன்ட்ட அடைக்கலம் புகுறாரு. அப்போ அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ராவண மன்னன் தான் மாரிசனுக்கு உதவி புரிஞ்சு அவனோட உயிரை காப்பாற்றி நீங்கள் இந்த மலையிலே வாழ்ந்துக்குன்னு சொல்லிட்டு இலங்கையில் ஒரு இடத்தையும் கொடுத்து நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களோட பலம் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல பணியமர்த்துறாரு. இதுதான் மாரிசன் ராவணனிடம் சென்ற கதை. இதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து ராவணன் போய் மாரிசன்கிட்ட போயிட்டு இந்தமாதிரி நான் சீதையை கவரணும் எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது, மன்னா ராமனை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், எனவே ஒரு பெண்ணுக்காக நம்மளுடைய ஆட்சி இழைக்க வேணான்னு சொல்லிட்டு அப்போவும் மாரிசன் ராவணனுக்கு ஒரு அறிவுரை கூறுவார். ராவணன் அதையும் கேட்க மாட்டார். இதுதாங்க இன்றைய கதை.